பண்டி தோட்டத்துல அந்த முயல் கேரட் எல்லாம் சாப்பிட்டுச்சுல்ல அந்த முயலுக்கு என்ன பண்ணலாம்னு இருக்க அந்த முயலுக்கு ஒரு பிளான் பண்ணிட்டேன் எல்லாம் முடிச்சிட்டு சொல்றேன்ப்பா அம்மா அம்மா எனக்கு ரொம்ப போர் அடிக்குதுமா ஏதாவது படத்துக்கு போலாமா பாரதி தம்பியை விட்டுட்டு எங்கமா நம்ம சினிமாக்கு போக முடியும் உங்க அப்பா வந்தேனே கூட்டிட்டு போயேன் இப்போ இவங்களோட சேர்ந்து விளையாடு அதெல்லாம் முடியாது நீங்க என்ன கண்டிப்பா சினிமா கூட்டிட்டு போகணும் பண்டி பாரதியை கூட்டிட்டு போய் விளையாடுங்கப்பா எனக்கு வேற எக்கச்சக்கமா வேலை இருக்கு இவ என்ன படத்துக்கு கூட்டிட்டு போக சொல்லி சொல்லிட்டு இருக்கா பாரதி இங்க வா பாரதி நம்ம எல்லாம் சேர்ந்து விளையாடலாம் உங்க அம்மாவை ஏன் தொந்தரவு பண்ணிட்டு இருக்க எனக்கு இங்கேயே விளையாண்டு விளையாண்டு ரொம்ப போர் அடிக்குது பண்டி இவளை வேணா நம்ம குளத்துக்கு கூட்டிட்டு போலாமா நம்ம குளத்தை இவ பார்த்ததே இல்ல தானே ஆமாப்பா நம்மளே குளத்துக்கு போய் ரொம்ப நாள் ஆச்சு ஹாய் குளம்லாம் இருக்கா குளத்துல மீன் இருக்குமா ஆமா பாரதி குளத்துல நிறைய மீன் இருக்கும் இப்ப மழை பெஞ்சதுனால நிறைய தண்ணி இருக்கும் நினைக்கிறேன் சரி வாங்க கிளம்பலாம் ஹாய்யா ஜாலி ஜாலி குளத்துக்கு போலாம் என்னப்பா இது நம்ம க்ளீன் பண்ண குளமா இது இப்படி ஆயிருச்சு ஒரே மாசத்துல பண்டி நான்சி இதுதான் நீங்க சொன்ன குளமா ரொம்ப அசிங்கமா இருக்கு பா சுத்தமாவே இல்ல பண்டி நம்ம எவ்ளோ கஷ்டப்பட்டு க்ளீன் பண்ணோம் இப்ப திரும்பவும் எப்படி ஆயிருச்சு பாத்தியா எனக்கு என்னமோ அந்த புஷ்பா தான் இப்படி பண்ணிருப்பான்னு தோணுது புஷ்பா எல்லாம் ஒண்ணும் பண்ணல பேஞ்ச மலைக்கு இது இப்படி ஆயிருக்கு சரி இங்க இருக்க வேணாம் வீட்டுக்கு போய் மீதிய பேசிக்கலாம் கிளம்புங்க இதோட எத்தனை தடவை அந்த குளத்தை க்ளீன் பண்ணியாச்சே திரும்ப திரும்ப அதே மாதிரி தான் மாறிட்டு இருக்கு பண்டி நம்ம 1 மந்த் ஒன்ஸ் நம்ம அந்த குளத்தை க்ளீன் பண்ணிட்டே இருக்கோம் அது இந்த மாதிரி டேமேஜ் ஆயிட்டே இருக்கு பண்டி இதுக்கு மேல க்ளீன் பண்றது வேஸ்ட்னு தோணுது நம்ம தண்ணில விளையாடுறதுக்கு மீன் பிடிக்கிறதுக்கு அதுக்கெல்லாம் அந்த இடத்தை விட்டா வேற என்னப்பா இருக்கு எங்க வீட்ல ஒரு பெரிய ஸ்விமிங் pool இருக்கு பண்டி பேசாம நீயும் அதே மாதிரி ஒரு ஸ்விமிங் pool கட்டிடு ரோஸ் ஸ்விமிங் pool கட்டறதெல்லாம் அவ்வளவு ஈஸி கிடையாது நான்சி பண்டி வீடே கட்டிட்டான் வீடு கட்டறதை விட ஸ்விமிங் pool கட்டறது ஈஸி தான் இங்க பாருங்க ஸ்விமிங் pool இந்த மாதிரி ஸ்கொயர் அல்லது ரெக்டாங்கிள் ஷேப்ல பண்ணலாம் அல்லது சர்க்கிள் மாதிரி பண்ணலாம் இல்லாட்டி இந்த மாதிரி கூட பண்ணலாம் இந்த தேர்டா போட்டுக்கிற டிசைன் நல்லா இருக்கு இந்த மாதிரியே கட்டிரலாம் ரோஸ் ஓகே பண்டி ஸ்விமிங் pool-ல வந்து மேல இருந்து டைவ் பண்றதுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்டெப்ஸ் வெச்சுக்கலாம் வேணும்ங்கறவங்க மேல இருந்து டைவ் பண்ணிக்கலாம் இல்லாட்டி சர்க்கிள் மாதிரி சறுக்கிட்டு வரலாம் ஸ்விமிங் pool-க்கு இந்த ப்ளூ கலர் அடிச்சா ரொம்ப நல்லா இருக்கும் ஓகே பண்டி கன்ஸ்ட்ரக்ட் பண்ண ஆரம்பிக்கலாம் நான்சி டிம்பிள் பாரதி எல்லாரும் சேர்ந்து ஒவ்வொரு செங்கலா எடுத்து வைங்கப்பா ரோஸ் போட்ட மாதிரியே ஷேப்லயே வைங்க ஒரு லேயர் வெச்சிட்டோம் இல்லையா இந்த மாதிரி நாலு லேயர் வெச்சா போதும் ஸ்விமிங் pool வந்துரும் இதுக்கு அப்புறம் நம்ம கடைசியா ப்ளூ கலர்ல பெயிண்ட் பண்ணிக்கலாம் ஓகே பண்டி நீ சொன்ன மாதிரி வெச்சாச்சே இப்ப ப்ளூ கலர்ல பெயிண்ட் பண்ணிரு பண்டி இதுக்கு அப்புறம் ரோஸ் சொன்ன அந்த ஸ்டெப்ஸ் சர்க்கிள் எல்லாம் வைக்கணும் ஆனா மேல இருந்து சறுக்கிட்டு வந்தா சூப்பரா தான் இருக்கும் வாவ் ரோஸ் சொன்ன மாதிரி ஸ்விமிங் pool ரொம்ப அழகா வந்திருச்சே கலர் கூட நல்லா இருக்கு ரோஸ் ஸ்டெப்ஸ் எடுத்துட்டு வரேன் எங்க வைக்கலாம்னு பார்த்து சொல்லுங்க இங்க வைக்கலாமா இந்த இடம் ஓகே வா சறுக்கிட்டு வந்தா நேரா ஸ்விமிங் pool குள்ள தான் விழுவாங்க பண்டி கரெக்ட் கோ பின்னாடி வழியா ஸ்டெப்ஸ்ல ஏறி வந்து சறுக்குனா கரெக்ட்டா ஸ்விமிங் pool குள்ள தான் விழுவாங்க அங்கேயே ஃபிக்ஸ் பண்ணிரு பண்டி நான் இப்ப தண்ணி ஊத்த போறேன் அதுக்கு அப்புறம் நனைஞ்சிட்டேன்னு சொல்லாதீங்க பண்டி ஸ்விமிங் pool குள்ள நிக்கறதே நனையறக்கு தான நீ ஊத்து காமெடி பண்ணாம அப்பா இந்த ஸ்விமிங் pool ரொம்ப பெருசுங்கறதால நிறைய தண்ணி பிடிக்குது இன்னும் பத்தாது பண்டி இன்னும் கொஞ்சம் ஊத்து முட்டி வரைக்கும் தான் வந்திருக்கே ஊத்துறேன் ஊத்துறேன் எதுக்கு ஜாக்கிரதையா நில்லுங்க ஸ்விமிங் pool கொஞ்சம் ஆழம்தான் பண்டி சூப்பரா இருக்கு பண்டி அது இந்த சர்க்கிள் இருக்கே அதுதான் சூப்பரா இருக்கு நான் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ஸ்ல ஏறிட்டு வந்து சறுக்கிட்டு வந்து அப்படியே ஸ்விமிங் pool குள்ள விழுக போறேன் வாவ் ரொம்ப எக்ஸலென்ட்டா இருக்கு பண்டி அடுத்து நான் வர போறேன் நான் வர போறேன் பண்டி அந்த ஃப்ளோட்டீஸ் இருந்தா நல்லா இருக்கும் அத கொஞ்சம் தூக்கி போட இந்தாங்க யார் யாருக்கு வேணுமோ எடுத்துக்கோங்க இதுல உட்கார்ந்துக்கிட்டீங்கன்னா நல்லா மெதக்கலாம் நான் உட்கார போறேன் நான் உட்கார போறேன் பண்டி உன்னோட ஸ்விமிங் pool சூப்பரா இருக்கு பண்டி இனிமேல் நம்ம அந்த குளத்துக்கெல்லாம் போக வேண்டாம் இங்கேயே விளையாடலாம் ஆமா பண்டி பாரதி சொல்றது இனிமேல் நம்ம அந்த குளத்தை எல்லாம் க்ளீன் பண்ண தேவையில்ல நம்ம இந்த ஸ்விமிங் pool-அ மட்டும் நல்லா மெயின்டெய்ன் பண்ணிட்டா போதும் அதுவும் இந்த சம்மர் ஹாலிடேஸ்ல பயங்கர ஹாட்டா இருக்கும் பண்டி நம்ம ஃபுல் டே இந்த ஸ்விமிங் pool-லயே உட்கார்ந்துக்கலாம் அவ்வளோ நல்லா இருக்கு ஹலோ फ्रेंड्स நிறைய பேர் கிளாசிக் மினி ஃபுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனேடியா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கற ஆப்ஷனை சாய்ஸ் பண்ணிடுங்க அப்பதான் நாங்க வீடியோஸ் போடும்போது நோட்டிபிகேஷன்ஸ் வரும் थैंक यू பை